நண்பர்களே வணக்கம். நம்ம சபாநாயகர் ஒரு ஸ்கூலில் பேசியிருக்கிறாரு, அதாவது கல்லூரியில். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கல்வியை ஒழிக்கவே புதிய கல்விக் கொள்கை. புதிய கல்விக் கொள்கை வந்து நிறைய முன்னேற்றங்கள், தாய்மொழியில் படிக்கிறது, தொழிற்கல்வியை தெரிஞ்சுக்கிடுறது, வெறும் அதாவது ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவ அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி, அதை பற்றி வீடியோ நான் தெளிவாக போட்டிருக்கிறேன். ப்ராக்டிக்கலாக வேலைக்கு, அதாவது ஸ்கில் வளர்க்குற மாதிரி, வேலைக்கு திறமை வளர்க்குற மாதிரி கல்வி இதெல்லாம் இருக்குது. அதை அது வந்து இவர்களுக்கு கல்வியை ஒழிக்கிற மாதிரி இருக்கான். சபாநாயகரோட ஒரு கான்ஸ்டியூஷனல் போஸ்டில் இருக்கிற சபாநாயகர் அப்பாவை வந்து கல்வியை ஒழிக்கவே புதிய கல்விகள் இந்த மாதிரி, இந்த திமுகனாலே நியாயமாக யோசிக்க மாட்டாங்கிறது இது ஒரு முக்கியமானது. இவர் என்ன சொல்கிறாரு, தமிழ் வந்து 7 நாட்டில் ஆட்சி மொழியாக இருந்தான். ஏன், தமிழ்நாட்டிலேருந்து ஆட்சி மொழி, நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழி இல்லையா இருந்தார். நீங்கள் அதுக்காக நாடு பூரா ஆட்சி மொழியாக இருக்க தமிழை கொண்டு வரணும் எப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாக இருக்கிறது நியாயமானது. இங்கே உள்ள மக்கள்கிட்ட நீங்கள் போய் உத்தரப்பிரதேசத்தில் தமிழ் ஆட்சி மொழியாக வச்சுட்டு என்ன பண்ணுவீங்க? அங்கே இருக்க மக்கள் நீங்கள் அங்கே வாழ்கிறதுக்கு தமிழை கற்றுட்டு வாழன்னு நினைக்கிறீங்களா? ஒரு அர்த்தத்தோடு பேசுகிறாங்க, ஆட்சி மொழி என்றால் அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது நம்ம மாநில சர்க்காருக்கு தமிழ் ஆட்சி மொழி தான். அதனால் இங்கே நம்ம நாட்டில் இல்லைன்னு அது ஒரு குறையை சொல்லிக்கிட்டு, அது போக உலக சாதனை படைத்த கல்லூரிகளை குழி தோண்டி புதைத்து விட்டு வேதங்களை சொல்லிக் கொடுங்கள் என்ன. ஏன்னா வேதங்களை சொல்லிட்டா நீங்கள் பண்ணுற ஏமாற்று வேலையெல்லாம் போயிடும்னு பயப்படுறீங்க, வேற என்ன பண்ணுறது? அடுத்து RSS சித்தாந்தங்களை கொண்டு வர்றாங்கன்னு, இதெல்லாம் வந்து சும்மா அபத்தமான வாதம். தொழிற்கல்வியை கொண்டு வாங்கன்னு அதில் சொல்லுது. தொழிற்கல்வி RSS சித்தாந்தம்னா அது சந்தோஷப்பட வேண்டியது, அதில் என்ன தப்பு இருக்கு? நீங்கள் உண்மையிலே அது வந்து RSS சித்தாந்தம் நினைக்கிறீங்கன்னா, தாய்மொழியில் படிக்கணும்னு சொல்கிறது புதிய கல்விக் கொள்கையில் இருக்குது. அதுவும் நீங்கள் நினைக்கிறீங்க RSS தான், எனக்கு தெரியாது அப்படி இருக்கான்னு சொல்லி. RSS தான் தான் அதுதானே எனக்கு தெரியாது. RSS வந்து தேசிய ஒருமைப்பாடுன்னு பேசுகிறவங்க, அந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அதையும் அப்படி நினச்சிங்கன்னா அதில் என்ன தவறு காண முடியும்? ஸோ நீங்கள் வந்து ஏதாவது எதிர்க்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன பிரச்சனைனா, திமுகவில் வந்து ஒரு பக்கம் கடவுள் நம்பிக்கையை வந்து கேவலப்படுத்துறது, இன்னொரு பக்கம் எங்கே ஓட்டு போயிடுமோன்னு பயம். ஏன்னா பிஜேபி கொஞ்சம் ஓட்டு கிடைக்க ஆரம்பிச்சோடனே அவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கல, அந்த ஓட்டு கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருச்சு. உடனே முத்தமிழ் முருகன் மானானா, அதுக்கு சப்ப கட்டுறதுக்கும் அவங்க சுப வீரபாண்டியன் மாதிரி யாரெல்லாம் பேசுகிறாங்க, வீரமணி மாதிரி யாருக்கெல்லாம் பேசுகிறாங்க, ஆச்சரியமாக தான் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து அரசியல் பிழைப்பு வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் எதுவுமே நீங்கள் ஸ்டடியாக இல்லைங்கிறது அதுக்கு அர்த்தம். நீங்கள் வந்து இந்து மத நம்பிக்கையை கேவலப்படுத்தாமல் இந்த மாதிரி அறநிலைத்துறையை நடத்துகிறீங்கன்னா அதுவுமே வந்து கேட்க வேண்டிய விஷயம். ஏன்னா அறநிலைத்துறையை வந்து எதுக்கு அரசாங்கம் நடத்துறேன்னு ஒரு கேள்வி இருக்குது, அதுக்கு பின்னாடி வருவோம். ஆனால் நீங்கள் கட்சிக்காரங்களெல்லாம் வந்து அறநிலைத்துறையில் கொண்டு போய் வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சாமி இல்லைன்னு சொல்லி குறை சொல்லி கேவலப்படுத்துறதும், இன்னொரு பக்கம் அதை வச்சு தவறுகள் செய்வதும் என்பது எந்த விதத்தில் நியாயம்? ஒரு சபாநாயகராக இருந்து கொண்டு இவர் பேசுவது கொஞ்சம் கூட சரியல்ல என்பது என் கருத்து. மற்ற விஷயங்களை பின்பு பார்ப்போம். இந்த முத்தமிழ் முருகன் மாநாடு மற்ற விஷயங்களையும் இனி வரும் வீடியோவில் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.